எல்லாருக்கும் வணக்கம். நான் டிடி. ஸோ என் கூட வந்து ஒன் ஆஃப் அவர் நேஷன்ஸ் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் சம்படி ஹூ ஐ ரியலி ரியலி லுக் அப் டு. ஆக்டர்ஸ்க்கு ஒரு என்சைக்ளோபீடியா. இதுக்கு மேலே நான் பேசினா அவர் என்னை பேச விட மாட்டார், பிகாஸ் ஹி டசன்ட் லைக் இந்த மாதிரி ரொம்ப பாராட்டுறது அவர் பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் அந்த உண்மையை செல்லுது சொல்லிதானே ஆகணும். வணக்கம் சார், ஹவ் ஆர் யூ சார்? ஐம் குட். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இதுதான் பாசம். இந்த பாசத்தை எதுவும் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சார்? ஓகே. ஸோ வந்து இப்போ உங்களுடைய தமிழ் ஃபேன்ஸ் எத்தனையோ வருடங்களா வெயிட் பண்ணிருக்காங்க. சியான் 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 சியான்ட்டு பாவம் இல்லை நிஜமாவே. எனக்கு 3 வருஷம், அண்ட் ஐ மீன் எல்லாருமே உட்கார வச்சிருச்சு கோவிட். பட் 3 வருஷம் ஒரு சின்சியர் ஃபேன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன சம்டைம்ஸ் தோணுமா சார்? எனக்கு நான் த்ருவ் கிட்ட தான் சொல்லுவேன் எப்பவுமே. த்ருவ் கிட்ட பேசும்போது சினிமா பற்றிலாம் நான் அவ்வளோ பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். லைக் நீ எது வேணாலும் பண்ணிக்க. பட் ஐ ஆல்வேஸ் டெல் ஃபேன்ஸ் வந்து யோசிப்படுறேன். நம்ம வந்து நம்ம எது சினிமா யோசிக்கிறோம், ஃபேன்ஸ் போட வரும். பட் மற்ற விஷயங்களும் யோசிக்கலாம். அவங்க இதை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்பாங்க. அண்ட் போஸ்டர்ஸ் அட்ராஸ் கோவிட் டைம்லேயே நிறையா போஸ்டர்ஸும் இன்ஸ்டாலெலாம் பார்க்குறபோது இன்ஸ்டா தென் இது அவங்க போடுற ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா திடீர்னு ஒரு போஸ்டர் போடுவாங்க. இட் பி சோ நைஸ். சம் ஆஃப் த போஸ்டர் வந்து நான் கார்த்திக் அனுப்புவேன், ரொம்ப நல்லா இருக்கு சார், நாங்கள் இதை போடவே இல்லை, ஃபேன் மேட். தட்ஸ் யூனோ அது ரொம்ப அன்பு பாசம் இல்லை. யார் உட்காந்து வேலைட்டெலாம் வச்சு விட்டுட்டு அந்த இதை கம்ப்யூட்டரில் போயிட்டு புதுசாக ஏதோ ஒரு மீம் பண்ணிவிட்டு இதை ஐ மீன் இட்ஸ் சம்திங் தட் யூ கேன் நெவர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஒரு ஒரு படமாக இருக்கிற போது இல்லை, அது ஐயோ அது கொடுக்கணும்னு நினைக்கிற போது கொடுக்க முடியலன்னு 3 வருஷம் போய். ஆனால் நான் இந்த பீரியடில் வந்து படம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இப்படி தான் பண்ணோம்னு நினைக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு தியேட்டரில் வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு தான் தோணுது. ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ்லாம் நான் பார்க்குறபோது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் டீசர்ஸ் இப்போ டீசர் வந்ததுக்கு அத்தனை ரியாக்ஷன்ஸ், அத்தனை வீடியோஸ், அத்தனை the love, I mean what they say அதுக்கு வந்து ஈடே கிடையாது. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே pandemic நமக்கு இருக்கு, அதே pressure அவங்களுக்கும் இருந்துருக்கும். அது விட ஜாஸ்தியா இருக்கும்ல. பட் இதுல இறங்கி அந்த அன்பு மட்டும் குறையல. அது too much and அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தியேட்டர்ல வரலன்னு. பட் ஐ ஃபீல் இந்த டைம்ல இட்ஸ் a good decision. and இது வந்து தியேட்டர்ல வந்தாலும் சரி OTTல வந்தாலும் சரி ஒரு நல்ல படம், நல்ல வகையா தான் போவோம். இப்போ சாரப்பட்டெல்லாம் பாருங்க, சாரப்பட்டெல்லாம் இட் வாஸ் அவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் தான் வந்தது. ஸோ ஐம் சேயிங் ஃபில்ம்ஸ் வந்து இப்போது ஃபில்ம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எங்கே போட்டாலும் நல்லா தான் வரும். அண்ட் ஐ ஃபீல் மகான் வந்து இப்போ ரைட் டைம் இப்போ ரிலீஸ் பண்ணுறது ஆகிடும். இன்னும் இதனால் வெயிட் பண்ணலாம், 50% தான் விட்டுருக்காங்க, அப்புறம் நைட் ஷோ கிடையாது இது அதெல்லாம் சொல்கிற இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம எதுவுமே யோசிக்காமல் ஓடிடியில் நிம்மதியாக இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கும்னு நினைக்கிற போது இட்ஸ் I feel it's quite a good decision. And Amazon Prime Video la idu varumbodhu innoru nalla vishayam sir, indha 3 varshathila namakku therinjathu munadi ella nama oru enak ipo hindi theriyadhu, hindi la oru nalla padam varudna adana yarayavadhu translator nama kooda koodittu poi paakkanum. But ipo appadi kadaiyadhu, easy ah the subtitles nu enakku romba pidicha vishayam. Ama enakku ithana padangal na pannirken. Oru kaalathila vandu மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், யாரும் எனக்கு டப் பண்ணுவாங்க. தமிழ் படம் அப்போ இல்லை. தமிழில் நான் பிரபுதேவாக்கு, அபாஸ்க்கு, வினீத்து எல்லாருக்கும் நான் டப் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோட மூஞ்சிக்கு நான் டப் பண்ணல, என் முகத்துக்கு பார்த்தா. இப்போ முதல் முறையாக ஒரு மலையாள டப்பிங், கன்னடா டப்பிங், கன்னடத்தில் நம்ம படம் பார்க்க நினைக்கிற போது தெலுங்கு பண்ணுவாங்க. ஸோ கன்னடத்தில் பார்க்க போகிறோம், மலையாளத்து பாருங்க இங்கே மலையாளம் நல்லா போட்டு மலையாளத்தில் வந்து நம்ம பேசுவோம். என்ன கஷ்டம், நம்ம குரல் இல்லை, அது கொஞ்சம் நம்மளுடைய நடிப்பு அவங்க நல்ல வேலை நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது பண்ணும்போது ஒன்றும் அதெல்லாம் டைம் இல்லை அதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் தட் அதை நினைக்கிற போது இத்தனை நாடுகளுக்கு த்ரூ ரொம்ப ஃபீல் பண்ணோம் தியேட்டரில். நான் சொன்னேன் எனக்கு அதே பாய் கார்த்திக் எல்லாருக்குமே எங்கள் ஹோல் யூனிட் இங்க சீனுலாம் வந்திருக்காங்க. அவர்லாம் வந்து லைக் திவசோ எமோஷனல் இன்டர்வல் டைம்ல வெளில போயிட்டு இந்த படம் தியேட்டர்ல வரணுமே என்ன சொன்னேன், ரொம்ப ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க இந்த டைம்ல, இது நல்ல டிசிஷன் வந்துடும், எனக்கே கஷ்டமா இருக்கு இல்ல சார் தியேட்டர்ல ஃபேன்ஸோட பார்க்கணுமா, கண்டிப்பா ஒரு ஷோ போடலாம், ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணலாம்னு ஒன்று பண்ணும். தே லவ்ட் இட். இட் வாஸ் லைக் யூனோ ஃபுல் ஃபேன்ஸ் வீட்டில இருந்து எல்லாரும் த்ருவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கற போது அந்த எனர்ஜி அது வந்து எதுவுமே இது பண்ண சரி பண்ண இதே கிடையாது அதுக்கு. பட் இந்த டைம்ல இது ஒரு நல்ல டிசிஷன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வரிடா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றும் மோசமாச்சு ஏதாவது. இப்போ வி ஆல் கம் டு திங்க் ஓகே வருது தியேட்டர்ல வந்திருந்தா ஓகே இட்ஸ் ஓகே. 240 கண்ட்ரீஸ்ல வருது அப்படி நினைக்கிற போது 140 ரைட் 180 240 போன இதுல கம்மியா சொன்னீங்களா?
ரொம்ப நாள் முன்னாடி வந்து பாப்பாங்க, ஆனா டப்பிங் பண்ணா பாப்பாங்க. அன்னி எல்லாம் பிச்சிட்டு போச்சு, ஏன்னா டப்பிங்ல பார்த்தாங்க, சப்டைட்டில்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்ப சப்டைட்டில்ஸோட பாக்குறாங்க. அண்ட் இப்போ புது படங்களே எஸ்பெஷலி ஃபாரிஸ்ட் இந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாக்குறாங்க. தி லவ் ஆஃப் சவுத் இந்தியன் மூவிஸ். ஸோ அந்த இது இப்போ மறைஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்க்கலாம், அவங்களோட கல்ச்சர் வந்து வேற மாதிரி இருக்கு, புதுசா இருக்கு. அந்த இதில் பார்க்கும்போது நம்ம படம் வந்து ஐ திங்க் வி தமிழுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் டெஃபினட்டாக. அவங்க ஊரில் வந்து பயங்கரமாக இருக்கும், ஏன்னா இது வந்து ஒரு காலகட்டமே மாறிட்டு இருக்கும். லைக் 1970s 80s ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு. ஸோ அந்த ஒரு ஜேர்னி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏயா அல் ஆஃப் பண்ண, சாரி அவ அலாம் அலாம் சாரி சாரி சாரி. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே